ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அிரிக்சர் யூனிவர்சிட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து யூஜி அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் சப்மிஷன் எல்லாமே பண்ணிட்டு சீட் அலாட்மென்ட் அதாவது காலேஜ் போறதுக்காக நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதை தொடர்ந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் இந்த ஸ்லைடிங் பண்றவங்களுக்கு எப்போ வந்து ஸ்லைடிங் அப்டேட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேரை கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க இதை பற்றி டீடெயிலாக நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது வாட் நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டத்துக்குடைய நிலைமை என்ன அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி வந்து போகணும் அப்படிங்கிறத பற்றி டீடெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதை இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீப்புளுக்கிட்டையும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே தெரியாம வந்து அப்புறம் நான் வந்து வீட்டில் இருக்கேன் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து காலேஜ் போயிட்டுருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இது யூனிவர்சிட்டி சைடில் இருந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இப்போ வந்து இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா தேர்டாக அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெண்டு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஷெடியூல் வந்து ஒன்று நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்காக போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னை இன்னைக்கு தேதியிலிருந்து அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜூலை பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷெடியூலில் யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் யாரெல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து போகணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் நம்ம இந்த வீடியோல வந்து பேச வரும் நீங்க வந்து வீடியோ வந்து கண்டினியூவா அப்படியே கேட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் கேப்ச்சர் ஆகி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்கரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கறத நம்பி பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும் சோ நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் ஆக்சுவலாக வந்து நம்ம யூ கேன் அப்ளை வெப்சைட் அதாவது நம்ம எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணுமோ அதே வெப்சைட்ல நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மேல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற என்றைக்குமே நீங்க வந்து ஸ்க்ரோலிங் வந்து படிச்சு பாருங்க இதுதான் பிரேக்கிங் அப்டேட்னு சொல்லுவோம் டிஎன்ஏயு கோர்சஸ் அகாடமிக்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ்டு அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அகாடமிஸ் ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சீட் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு எந்த காலேஜில் சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக விசிட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபீஸும் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இது நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க இது சைடு போக இந்த அகாடமி ஸ்ட்ரீம்ல வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்க இந்த ஒகேஷனல் குரூப் இருக்கக்கூடியவங்க என்ன ப்ரோ நிலைமை ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தா கொடுங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு கூடி சீக்கிரமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க சோ இது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா டிஎன்ஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதே மாதிரி டிஎன்ஜேஎஃப் யூனிவர்சி மூணு பேர் சேர்ந்துதான் கவுன்சிலிங் நடத்துறதா நம்மளுக்கு தெரியும் இவங்க மூணு பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் ரீ ரீ கவுன்சிலிங் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ரீஷெடியூல் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க செகண்ட் வீக் கவுன்சிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும் இந்த பிடிஎஃப் டைரக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் கண்டிப்பா நீங்க வந்து உங்க போன்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஃப்ரம் டேட் வந்து இன்னைக்கு தான் ஜூலை ஒன்பதாம் இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இதுல ஒரு இதுல இருக்கக்கூடிய நீங்க கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த டேட்ல வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு எந்த டைமிங்ல வர சொல்றாங்களோ அந்த டைமிங்க்கு கண்டிப்பா நீங்க வந்து கீப் அப் பண்ணணும் வந்து சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் இருக்கிற டிகிரி மட்டும் தான் நமக்கு வந்து கவர் எடுத்துக்கிறாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக் ஸ்டீம்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் கூட்டம் அக்காடமிக் ஸ்டீம்ல வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வராங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கு வர சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியா விசிட்டிக்கு வந்து போயிடணும் அதே மாதிரி பிசிர்ஸ் யூனிவர்சிட்டி இருந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து அக்காடமிக் ஸ்டீம்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் தான் காலையில் பதினோரு இருந்து ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்ணலாம் போயிட்டு உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற வந்து வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா பீடெக் பயோடெக்னாலஜி அதர் ஸ்டேட் கோவட்டா இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங் என்ஆர்ஐ கார்ட்டா இருக்கக்கூடியவங்க செல்ஃபு சப்போர்ட்டிங் கோர்ஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க யாரெல்லாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபீக்வனிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய கோட்டால் அகாடமிக் ஸ்டீம்ல இருக்கக்கூடியவங்களும் அதே அக்காமிக் அகாடமிக் ஸ்ட்ரீமில் வந்து டிஎன் ஜேஎஃபியில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி பிடெக்கில் இருக்கக்கூடியவங்க என்ஆர்ஐ கேட்டகரி அதாவது நான் ரெசிடண்டல் ஏடியா அதர் அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து வந்து போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணா அடிட்டோரியம்ல தான் இது வந்து நடக்கும் அங்கே போய் தான் நீங்கள் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் எந்த கட் ஆஃப்ல ப்ரோ சீட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல யாரெல்லாம் உள்ள வந்து போறாங்களோ உங்களுக்கு முதல்ல ஒரு சீட்டுக்கு வந்து அஞ்சு பேர் ஒன்னு டை ரேஷியோ அடிப்படையில் வந்து கூப்பிடுவாங்க அது ஸ்டார்டிங்லயும் சொல்லிட்டு ஒன்னிஸ் டூ ஃபைவ் ரேசியோ மீன்ஸ் வந்து ஒரு அஞ்சு பேர் கூப்பிடறாங்க அப்படின்னா ஒரு சீட்டுக்கு அதுல யார் வந்து முன்னுரிமையாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அடுத்த ப்ரியாரிட்டி வந்து யார் டேட் ஆஃப் பர்தில வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான் வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடியவங்க அவரேஜா இருக்கக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தேர்டா வந்து பாருங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் அப்படிங்கிறத பாக்கும்போது அகாடமிக்ஸ் ஸ்ட்ரீம்ல ப்ரோக்ராமிங் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங் வந்து பத்தாம் தேதி உங்களுக்கு அதாவது நாளான்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குழம காலையில ஒன்பது மணிக்கு உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அகாடமிஸ் டீம்ல இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அதே பத்தாம் தேதி ஆஃப்டர்நூன் ரெண்டு ரெண்டு மணிக்கு நம்மளுக்கு வர சொல்லியிருக்காங்க அண்ணாமலை இருந்து அகாடமிக்ஸ் டீம்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு பதினோராம் தேதி புதன்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஸ்ட்ரீம்ல ஸ்ட்ரீமில் லைன் கவுன்சிலிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் தான் நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்ட் எப்போ ப்ரோ வரும்னு கேக்கிறீங்க இன்னமும் இன்னமும் ஸ்டில் நௌ இப்போ வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் போயிட்டு இருக்குது சரிங்களா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பத்தி அவங்க வந்து பேசவே இன்னும் வரல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வேகன்சி இருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க செகண்ட் ஹர்ன் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் இதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா சீட் வேகன்சிஸ் வந்து இன்னும் தான் செய்யுது நம்ம அனலைஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்ச இடத்துல வந்து சொல்லுவாங்க சொல்லி சொல்லப்பட்ட ஒரு நியூஸ் தான் இது கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும் கண்டிப்பா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் வருஷம் கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்பவே எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஓகே அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வந்து அண்ணாமலைவர் இருக்கூடிய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கு புதன்கிழமை காலையில ரெண்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீம்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டில் இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் டூ ரவுண்ட் டூ இது வந்து இது வந்து ஏற்கனவே ரவுண்ட் ஒன்று வந்து க்ளோஸ் ஆயிருச்சு ரவுண்ட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா வர சொல்லியிருக்காங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஒன்பது மணிக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த ஷெடியூல் வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓபன் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க மெயில் ஆப்பை எப்போயுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையில்லாத அன்வான்ட் மெயிலெலாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து மெயில் அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்குது ஓகே இதை இந்த இது ரீஷெடியூல் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்லைடிங்க்கு வந்து நம்ம வரலாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற வந்து ப்ரோ நாங்கள் வந்து ஸ்லைடிங் வந்து பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு பத்தாவது காலேஜ் வந்து கிடச்சி ஆனால் எனக்கு பத்தாவது காலேஜ் வந்து எனக்கு வந்து பிரைவேட் காலேஜாக கிடச்சிருக்கு எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் வேணும் பிஎஸ்சியில் தான் எனக்கு ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்லைடிங் வந்து பண்ணியிருக்கேன் ப்ரோ அதுக்கு உண்டான ரிசல்ட் எப்படி ப்ரோ அது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜூன் கவுன்சிலிங்கான அந்த ஆன்லைன் அந்த சர்டிஃபிகேட் ஒரிவிகேஷனுக்கு க்ளோஸ் ஆச்சு எட்டாம் தேதி நேற்று வந்து க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு வந்து ஒன்பதாம் வந்து புதுசாக செகண்ட் பேஸுடு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம நேற்று க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒன் 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 டே வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறோம் உடனே இது வந்து ப்ராசஸ் ஸ்லைடிங் ப்ராசஸ்ஸுங்கிறத உங்களை நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க யாருக்கெல்லாம் அந்த அது அந்த ஃபஸ்ட்டு அலாட்டான காலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலையோ உங்கள் கண்டிப்பாக ஸ்லைடிங் போ போட்டிருப்பாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சீட்ஸ் வேகன்சி வேறு ஏதாவது இடத்துல இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டியை செக் பண்ணுவாங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க் செக் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங்கில் எந்த ஸ்டீம்ல வரீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லைடிங் அப்படிங்கறது கொடுப்பாங்க ஸ்லைடிங் எப்படி ப்ரோ விவ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல சைன்இன் இந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சீட் அலாட்மெண்ட் வரும் பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகல பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துறேன் இந்த இடத்துல சீட் அலாட்மெண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு எந்த சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் ஒரு காலேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ரெண்டாவதா உங்களுக்கு என்ன சீட் பண்ணுவாங்க இப்போ இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பாருங்க இதென்ட் ப்ரொஃபைல் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இது வந்து வேண்டாம் ப்ரோ நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து சாரி நான் வந்து வேற ஏதாவது காலேஜ் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பத்தாவது இடத்துல இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒன்பதாவது இல்ல எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் தான் வேணும் அப்படின்னா போட்டிருப்பாங்க அந்த ஸ்லைடிங்கான ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி கேபிள் இந்த இதே மாதிரி டேபிள்ல உங்களுக்கு ரெண்டாவதா வந்து செகண்ட் அலாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல அல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டு போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் கிடைச்சிருக்கும் அந்த காலேஜ் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ஸ்க்கான நேம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்கும் இல்ல இதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து அடுத்த ஒரு ஸ்லைடிங் அப்படிங்கிறது நீங்க வந்து போடலாம் அது மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டே சீட் வேகன்சிஸை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்லைடிங்னால வந்து பண்ண முடியும் இப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லைடிங் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சாரி செகண்ட் அலாட்மெண்ட்டுக்கான அந்த காலேஜ் நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக மெயில் அனுப்புவாங்க அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடிங்கான அப்டேட்கான ரிசல்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க அதிகப்படியான கமெண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு டைட்டில் வீடியோவாக நம்ம ரெடி பண்ணி வீடியோவா போஸ்ட் பண்ணலாம் இப்போதைக்குன்னு வந்து டிஎன்ஏயூவில் வந்து இப்போதைக்கி இதுதான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரூன் கவுன்சிலிங் செலக்ட் ஆனவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க சப்மிட் பண்ணுவாங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து காலேஜுக்கு வந்து போக சொல்லுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வருமானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க நம்ம அவசரப்பட வேண்டாம் நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் நமக்கு வந்து இருக்குது டைம் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் எண்டுக்குள்ள ஒரு முடிவு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா ப்ரோ அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்க ப்ரோ நாங்க வந்து அடுத்து வேற வேலையை பாத்துறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் கண்டிப்பா நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இந்த இந்த மந்த் எண்டுக்குள்ள எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ யூஸ் பண்ணிணா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் கூட வீடியோ பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் கார்ட் பிளஸ் யூ